வணக்கம். போம் அன்னை சமையலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பிரெட் ஆனியன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரெட்டு வந்து சால்ட் பிரெட்டு 3 ஸ்லைஸ் எடுத்து நீங்கள் முதல் நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் இப்படி உதுத்துட்டிங்கன்னா நல்லா தூளாக கிடைக்குங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போது பிரெட் துகளில் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. இந்த பிரெட் வடை வந்து 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். சால்ட் பிரெட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரெட் வடைக்கு. இப்போது இதை எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் சால்ட்டு சேர்த்துருக்கேங்க. இந்த பிரெட் வடைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு நீங்கள் சுற்றி கொஞ்சமாக தெளித்து விட்டு கிளறி விட்டு கையால் பிசைஞ்சிக்கணும். தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றக்கூடாது. இதுக்கு கம்மியான தண்ணியை பயன்படுத்த வேணும். இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுருக்கேன். தண்ணி தெளித்து இப்போ லைட்டாக தான் தெளிக்கிறேன். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து பிசையும் போது மாவு வந்து வடை மாவு பக்குவத்தில் நம்ம கிடச்சிடும். இப்போ கையால் பிசைஞ்சி வச்சுருக்கேன். கையில் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிப்பு வரணும். கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடித்து பார்த்தோம்னா மாவு பிடிக்க வரணும். லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் பிசைஞ்சி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. மிளகு வந்து 1/2 ஸ்பூன் வந்து 1/2 தட்டி சேர்த்துருங்க. இதை சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையுமே பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சி விட்டுக்கோங்க. மிளகு சேர்க்கறதுனால நமக்கு வடை வந்து வாசனையாக கிடைக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து வடையை வந்து ஒவ்வொன்றா போடலாம். அதாவது அடுப்பை வந்து ரொம்ப ஏற்றி வைக்காதீங்க. நடுவில் அதாவது சிம்மில் வச்சு கொஞ்சம் ஏற்றி வைங்க. அதே மாதிரி வடை மாவு நல்லா தண்ணியை தொட்டுட்டு நல்லா உருட்டலைன்னா இந்த வடைக்கு வந்திருக்கிற மாதிரி பிஞ்சிடும். அதனால் தண்ணி தொட்டு நல்லா உருட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டு போடுங்க. இது 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. மிதமான சூட்டில் வந்து வெந்ததுன்னா சுற்றி உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே வெந்துடும். வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது. கொஞ்சம் பொன்னிறம் ஆனதும் திருப்பி போட்டு வேக போடுங்க. இப்போ வடை ரெடியாக எடுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.